அன்பு குழந்தைகளை, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சதுப்பு நில காட்டு தாவரங்களில் மேங்க்ரூவ் தாவரங்களில் காணப்படுகின்ற சுவாச வேர்கள், ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் என்று கூறுவார்கள். இத்தாவரங்கள் வாழக்கூடிய பகுதியில் எப்பொழுதும் நீரானது நிறைந்து காணப்படும். கீழ்ப்புறத்தே உள்ள வேர்களுக்கு சரியான அளவில் ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ ஆக்சிஜனை பெறுவதற்காக பூமியிலிருந்து மேல்புறத்தை நோக்கி, தட் இஸ் அ பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக், ஒளி நேர் நாட்டம் உடைய வேர்கள் தோன்றுகின்றன. இதை நெமட்டோஃபோர்கள் என்று அழைப்பார்கள். இதில் சிறு துளைகள் இருக்கும், அதற்கு நெமட்டோதோட்ஸ்னு பேர். அதன் வழியாக வாயு பரிமாற்றம் நடைபெறும். ஆக்சிஜன் உள்ளே போகும், கார்பன் டை ஆக்சைடு வெளில வரும். அதேமாதிரி கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகும், ஆக்சிஜன் வெளில வரும். ஸோ நெமட்டோஃபோர்ஸ், ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ், சுவாச வேர்கள் எந்த தாவரங்களில் காணப்படுகின்றன மறந்துடாதீங்கோ. மேங்க்ரூவ் ட்ரீஸ், சதுப்பு நில காட்டு தாவரங்கள், அவிசீனியா, ரைசோஃபோராலாம் இருக்கும். அந்த ரூட்டை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கு பாருங்கள், மேலே அப்படியே குட்டி குட்டியாக நீட்டின்னு இருக்கு பாருங்களேன். இந்த ரூட்டுக்கு பேர் தான் ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ்னு பேர், சுவாச வேர்கள் என்று பெயர். தேங்க்யூ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எண்ணற்ற சுவாசிக்கும் வேர்கள். கீழே தெரிகிறது பாருங்கள், அது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி ரூட்.